அப்போ 9 லட்சம் வாக்குகள் கூடுதலா வாங்கின காங்கிரஸ் கூட்டணி தர்மத்தை கட்டி காக்காத்தினாலையும் அவங்களுடைய அணுகுமுறை கூட்டணி தலைவர்களை கலந்து பேசாம விட்ட காரணத்தினாலேயே தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்களே தவிர அவர்கள் உருவாக்கி கொண்டாந்துதான் சார் இன்னைக்கு சந்திராயன ராக்கெட்டை மேல நிலவுக்கு அனுப்புற அளவுக்கு தொழில்நுட்பத்தை உயர்ந்திருக்கிறான்னா அது நேருப்பட்ட பிச்சை சார். நேரு நடத்தின வழிமுறைகள் அவர் அமைச்சு வச்ச கட்டமைப்பு இந்தியா. இவன் 10 ஆண்டு கால பாஜக வந்து என்ன செய்து கிழிச்சான்? பொய்யான தகவல் சார், பொய்யான பரப்புரைகள். காசு கொடுத்து அவருடைய தொலைக்காட்சியில ஊடகங்களை வச்சுக்கிட்டு ஊடகத்துறையை மிரட்டி இதைத்தான் சொல்லணும் இதைத்தான் செய்யணும்னு மிரட்டுற காரணத்தினால அவன் சொல்றான் சார். உண்மையான விஷயங்களை யார் எடுத்து சொல்றான்? யாரும் சொல்றது கிடையாது. பயப்படுறாங்க. இவிஎம் மிஷின் போ நாங்கள் சொல்றேன், எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற சாதாரண தனசாரன் நான் சொல்றேன், இவிஎம் மிஷின்ல ஃப்ராடு பண்றான், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறான், அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, அதை வச்சுதான் அவன் பண்றாங்க மேலே வர்றாங்கன்னு நாங்கள் சொல்றோம். அதை மறுக்க முடியாது. யாரும் இல்லைன்னு யாருனா சொல்ல சொல்லுங்க. மற்ற கட்சினா யாரு? அதிமுக தான். இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அவங்க செயல்பாடை விட திமுக ஆட்சி செயல்பாடு நல்லா தான் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி சார் நல்லா தான் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்த திட்டங்கள் நல்லா இருக்கு. ஒவ்வொரு திட்டத்தின் பயனா ஏதோ ஒரு குடும்பத்துல அவங்க பயன்பெற்று இருக்காங்க. அந்த விசுவாசத்துக்கு கண்டிப்பா அவங்க வாக்களிப்பாங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வணக்கம். நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஈகை கோ தனசேகர் வந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம். இப்ப இந்த கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 மாநில தேர்தலுடைய ரிசல்ட் வந்தது. அந்த 5 மாநில தேர்தலை வைத்து மற்ற இந்திய கூட்டணி, இந்த திராவிட கட்சிகள், திமுக, அந்த மற்ற அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிஜேபி சிக்காது, அவங்க வந்து அந்த சமூக வலைத்தளத்தில் வர எல்லாம் வந்து இவங்களுக்கு வராது அப்படிங்கிற கருத்துக்கணிப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த அமோக வெற்றி பெற்றது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி வெற்றி பெற்றாங்க. நாங்கள் எங்களுடைய பார்வையில் என்னன்னா பிஜேபி கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டு முடிய போகுது. 2-5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்துட்டாங்க. பிஜேபி வந்திருக்காங்கன்னா அவங்கள மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதை வச்சு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க? பெட்ரோல் விலை ஏற்றிருந்த அவர் குறைச்சிருக்காரா? இல்லை. டீசல் விலை குறைச்சிருக்காரா? இல்லை. சிலிண்டர் விலை குறைச்சிருக்காரா? இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார், அதை போட்டிருக்காரா? இல்லை. வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் ஆண்டுக்குன்னு சொன்னார், அதை கொடுத்துருக்காரா? என்னத்துக்கு அவர் வந்து திருப்பி அவங்க ஓட்டு போட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல தோற்றுந்தா சொல்லலாம், செய்திருக்காரு. இல்ல இல்ல, செய்யாம வந்திருக்காரு. அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். அப்போ இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கட்டி வச்ச கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வித்து தின்னுட்டார். ஆட்சியில மக்கள் வறுமையில தான் இருக்காங்க. ஒரு வருஷ காலமா இளைஞர் விவசாயிகள் போராடினாங்க, அதுக்கு தீர்வு காண முடியல, அடிச்சு விரட்டினாங்க, நிர்வாண போராட்டம்லாம் நடத்தி பார்த்தாங்க, எதுவுமே பண்ணலை. எதுவுமே செய்யாத ஆளுக்கு திரும்ப ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது இல்லை. மொத்த ஓட்டை நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின கூட்டணி வாங்கின வாக்கு 4 கோடியே 90 லட்சத்துக்கு மேல வந்து காங்கிரஸ் வாங்கின ஓட்டு, பிஜேபி கூட்டணி வாங்கின ஓட்டு 4 கோடியே 81 லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 9 லட்சம் வாக்குகள் கூடுதலா வாங்கின காங்கிரஸ் கூட்டணி தர்மத்தை கட்டி காக்காத்தினாலையும் அவங்களுடைய அணுகுமுறை கூட்டணி தலைவர்களை கலந்து பேசாம விட்ட காரணத்தினாலேயே தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்களே தவிர மக்கள் எல்லாம் நல்லா தான் ஓட்டு போட்டாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இவிஎம் மிஷின். அந்த ஓட்டு இயந்திரத்துல செய்யற தில்லு முள்ளால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வர வாக்குகளை 10% வந்து மடமாத்தி போடுறாங்க. இது நடக்குது. அங்க நடக்கிற காரணத்தினால்தான் அவங்க வெற்றி பெறாங்களே தவிர உண்மையான மக்கள் ஓட்டு அளிச்சு அவங்க வெற்றி பெறவே கிடையாது. நீங்க எங்க ஒன்னாலும் எந்த இடத்துல கூப்பிட்டு கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்ல. நீங்க சொல்றது பார்த்தா அப்புறம் தெலுங்கானால எப்படி வேற விஷயம் சார்? தெலுங்கானால வந்து காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இல்ல, நீங்க இவிஎம் மிஷின் சொல்றீங்களா? ஆமா, அப்ப அங்க அதான் இவிஎம் மிஷின் தான் நான் பயன்படுத்துறேன். சார், இவிஎம் மிஷின் மட்டும் இருந்தா பத்தாது சார். இவிஎம் மிஷின் இருக்கும் போது அதை ஆப்ரேட் பண்ற அதிகாரிகள்
அதுக்கு துணை போற அதிகாரிகள்லாம் வேலை செய்யற அலுவலர்கள் முதல் கொண்டு அவங்களுடைய ஆளா இருக்கான். இங்க அப்படி கிடையாது, இங்க அந்த இது செல்லாது. தமிழக தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, தெலுங்கானாலாம் இங்கெல்லாம் அங்க போக முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து சுதந்திரத்தை அனுபவிச்சவன், ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிற நினைக்கிறவன், படித்தவன், பண்பாளவன் எல்லாம் இங்கே இருக்கான். அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அங்கே அப்படி கிடையாது. அமித்ஷா சொல்றார், அவருடைய வாதம், அவருடைய பேட்டி, நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டா கூட அது காங்கிரஸுக்கு போய் சேராதுன்னு பட்டபத்திரமா சொன்னார் அமித்ஷா. இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா டெல்லியிலேயே, அதாவது மத்திய அரசினுடைய ஆளுமையில் போலீஸ் மூலம் கையில் உள்ள டெல்லியிலேயே பிஜேபி வந்து ஆம் ஆத்மி வந்திருக்கு. அங்கே இவிஎம் மிஷின் தான் முடிஞ்சது சார். இவிஎம் மிஷினுடைய செயல்பாடுகளை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார், அதிகாரிகள். இப்போ ஹாட்லைட்ல இருந்து அந்த சிக்னல் வருதுன்னா அதெல்லாம் இங்க ஆப்ரேட் பண்ணது, செல்லு மட்டும் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய செயல்பாடு சரியா வராது. ஆப்ரேட் பண்ணதானே வருது. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா டெல்லியில ஆம் ஆத்மி வந்து கெஜ்ரிவால் வந்து இவி மிஷின்ல தலாட பார்த்தே செய்யறப்ப இல்ல சார், அங்க அவர் பண்ண முடியல. ஏன்னா தேர்தல் கமிஷன் துணை போய் கூட்டணி வச்சிருக்கிறவர், தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்கிறவர் பாஜக. அவங்களாலதான் அது செய்ய முடியுமே தவிர எதிர்கட்சிக்கு யாரும் செய்ய விட மாட்டானே. அதனாலதானே அவங்களுக்கு ஆதரவான, அவருக்கு சாதகமா இருக்காது, அவங்க சொல்லக்கூடிய சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஆளா தானே அங்க தேர்தல் கமிஷனுக்கு கமிஷனரா போடுறாரு, ஆட்களை நியமனம் பண்றாரு. இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை வந்தது எதனால, ஒரு ஆளை வந்து அவசர கதியில ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நாள் அவரை கூப்பிட்டு போய் தேர்தல் கமிஷன்ல போட்டாங்க. வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிறாரு, அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு, எதனால அவரை நீ இது பண்ணிட்டு உடனே நீங்க அங்க பதவி கொடுக்குறீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்களே. என்ன காரணம்னா இவங்களுக்கு சாதகமா செயல்படுற அமைப்பு தான் சார். உலகத்திலேயே வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து இளைஞர் அணி வச்சிருக்கோம், வழக்கறிஞர் அணி வச்சிருக்கோம், மகளிர் அணி வச்சிருக்கோம், இலக்கிய அணி வச்சிருக்கோம், இந்த அணிகள்லாம் நாங்க வச்சிருக்கோம். ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இடி அணி, இன்கம் டாக்ஸ் அணி, வழக்கறிஞர் அணி, ஜட்ஜி அணி, தேர்தல் கமிஷன் அணி, இத்தனையே வச்சிட்டு இருக்காரு அவர். அதனால அவர் ஜெயிக்கிறார், மக்களா போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கிடவே கிடையாது சார். அதுதானே இப்ப நான் சொல்றேன், மக்கள் போட்டு தேர்ந்தெடுக்கணும்னா நீ ஏதாவது செய்து கொடுத்துருக்கணும்ல, சலுகை செய்து கொடுத்துருக்கணும்ல, அவங்க சுபிட்சமா இருக்கணும்ல. எந்த விதத்துல அவங்க சுபிட்சமா இருந்தாங்க, எந்த மக்கள் சுபிட்சமா இருந்தாங்க அவங்க ஓட்டு போடுறது இல்லை. நீங்களே சொல்றீங்க, இங்க ஆட்சியிலிருக்க திராவிட கட்சியே சொல்றாங்க இங்க வருமானம் வர காசு பண்ணி அந்த மாதிரி செலவழறாங்க அப்படிங்கிறாங்க. வந்து நல்லதான் பண்ணாதான் பிஜேபி செஞ்சிருக்குது. நல்லது எங்க செய்யறாங்க? காசியில பாத்தீங்கன்னா, காசிக்கு போனீங்கன்னா அதனுடைய துருநாற்றங்கள், அதனுடைய ஏரிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்டினுடைய இருந்து சுற்றுலா வரல கூட காசி நகரம் வந்து பெரிய இருக்குது. அந்த அளவுக்கு சில ஏரியாவில் வந்து அவர் செஞ்சதுனாலதான் செய்யா அப்படிங்கிறாங்க. சரி, இதே வந்து நீங்க வந்து இந்த பெட்ரோல் விலை சொன்னீங்க, பெட்ரோல் விலை கடந்த இந்திரா சாட்சியில எப்படி இருந்தது, அது வரையில எப்படி மற்ற பொருள்ல எண்ணெய் ஏறி இருக்குது, அதே மாதிரி பெட்ரோல் ஏறி இருக்குது. பெட்ரோல் மட்டும் மற்ற ஏறல, அது என்ன அது அதனுடைய பிரச்சனை எண்ணெய் ஏறி இருக்குதோ அதே மாதிரி மற்ற பொருள்களா, கோல்டுகள் இருந்து உணவு தானியிலிருந்து எல்லாமே அந்த பிரச்சனை இருக்கு. வந்து பெட்ரோல் மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து உயரலையே? கிடையவே கிடையாது சார். தனி மனித வருமானம் கிடையாது. தனி மனிதனுடைய வருமான உயர்வு வந்து வட இந்தியாவில கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதே நிலைமை நீடிச்சதுன்னு சொன்னா அடுத்த 5 ஆண்டு திரும்ப பாஜக வந்ததுன்னா சோமாலியா மாதிரி இந்தியா மாறிடும். நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் மேல போற செய்கிங் வர கட்டாம இருக்கவே. ஒரு மாய தோற்றம் தான் சார், ஒரு மாய தோற்றம் தான். இப்படித்தான் சொன்னீங்க. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கருத்து கணிப்பிச்சு இந்தியா கூட்டணியில் இப்படித்தான் சொன்னீங்க, பிஜேபி வராது, அது டெப்பு கலர் பாத்தீங்கன்னா நல்லா அம்மா வெட்டி. இதே நிலைமை வந்து இன்னொரு 6 மாசம் தானே? ஆமா, இதே பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து 5 வருஷம் என்ன சார், இவிஎம் மிஷின் எல்லாம் வாக்குச்சீட்டுல அவங்க வந்து தேர்தல் நடத்திட்டோம் சார், வராங்களா இல்லையா பாருங்க. ஒரு இடத்துல கூட வர முடியாது சார். அவங்களுடைய முழு நம்பிக்கையே இவிஎம் மிஷின் தான் சார். அம்பானிக்கு எதுக்கு சார் வாரி வாரி கொடுக்குறாரு? அம்பானிக்கு அதானிக்கு வாரி வாரி கொடுக்குறாரு என்ன காரணம் சார்? அவனா சொந்தமா, மாமனா, மச்சானா, எதுக்காக அவங்களுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுக்குறாரு? இந்தியாவை வித்து மொத்த கடனை அவங்களுக்கு ஏன் அடைகிறாரு? என்ன காரணம்? அவங்க கிட்ட இந்த வந்து சாட்டிலைட் விவகாரம்லாம், தொலைத்தொடர்பு துறையெல்லாம் அந்த நுணுக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களாலதான் அவர் ஜெயிக்கிறாருன்னு நான் சொல்றேன். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியாங்கிறாங்க. உலக நாடுகளை போட்டலுக்கு இந்தியா வளர்ந்துருக்குது. இப்போ கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா, 10 வருஷம் முன்னாடி நீங்க வெளிநாட்டு போனா இந்தியா காரணம் கேவலம் பார்ப்பாங்க. ஆமா, இந்தியன் அப்படின்னா அவங்க ஒரு மனசுல வந்து இந்தியா அப்படிங்க. நிறைய உலக நாடுகளுக்கு இந்தியா அந்த அளவுக்கு மோடி பண்ணி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி மோடி பத்தி பெருமையாக பேசுறாங்க. அது வந்து பொய்யான நாடகம், பொய் பிரச்சாரம் தான் நான் சொல்லுவேன். எதை வச்சு அவர் இது பண்ணாரு? பொதுத்துறை நிறுவனம் வந்து 1வது உருவாக்கி இருக்காரு அவரு.
பொதுத்துறை நிறுவனம் ஏதாவது ஒன்று உற்பத்தி செஞ்சுருக்காரா, உருவாக்கியிருக்காரா? சார், சுதந்திரம் வாங்கினப்போ இந்தியாவில் 1947 அப்புறம் ஒரு குண்டு ஊசியை செய்யறதுக்கு கூட தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட கிடையாது. வெள்ளக்காரன் விட்டுட்டு போகும்போது எதுவுமே இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கி 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 கொண்டாந்து தான் சார் இன்னைக்கு சந்திராயன ராக்கெட்டை மேலே இப்போ நிலவுக்கு அனுப்புகிற அளவுக்கு தொழில்நுட்பத்தை உயர்ந்திருக்கிறான்னா அது நேருக்குப்பட்ட பிச்சை சார். நேரு நடத்தின வழிமுறைகள், அவர் அமைச்சு வச்ச கட்டமைப்பு இந்தியா. இவன் 10 ஆண்டு காலம் பாஜக வந்து என்ன செய்து கிழிச்சான், என்ன பண்ணியிருக்கான்? ஒன்றும் கிடையாது. நாளுக்கு நாள் அடிமையாக தான் ஆகிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உலக நாடுகளுக்கு அடிமையாக தான் போயிட்டுருக்கு. அதுங்க இப்போ தெரியாது, நீங்கள் நினச்சி பார்த்துட்ருங்க. பொருளாதாரத்தில் 146வது இடத்துக்கு வந்திருக்கோம். மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் போது 6வது இடத்துல இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு அதில் பாதாளத்தில் 146வது இடத்துக்கு வந்திருக்கு. எதில் உயர்ந்திருக்கிறோம்? இல்லை, இந்தியா 3000 இருக்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அதாவது பொய்யான தகவல் சார், பொய்யான பரப்புரைகள். காசு கொடுத்து அவருடைய தொலைக்காட்சிகளை ஊடகங்களை வச்சுக்கிட்டு ஊடகத்துறையை மிரட்டி இதைத்தான் சொல்லணும் இதைத்தான் செய்யணும்னு மிரட்டுற காரணத்தினால அவன் சொல்கிறான் சார். உண்மையான விஷயங்களை யார் எடுத்து சொல்கிறான்? யாரும் சொல்றது கிடையாது. பயப்படுறாங்க. இவிஎம் மிஷின் இப்போ நாங்கள் சொல்றோம், எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற சாதாரண தனசாரன் நான் சொல்றேன், இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்றான், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறான், அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, அதை வச்சு தான் அவன் பண்றாங்க, மேலே வர்றாங்கன்னு நாங்கள் சொல்றோம். அதை மறுக்க முடியாது. யாரும் இல்லைன்னு யாருன்னா சொல்ல சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ள முடியாத இவிஎம் மிஷின் சார், ஜெயலலிதா ஆரம்பத்தில் ஏற்றுக்கவே இல்லையே. அதுக்கப்புறமா தான் வேற வழி இல்லை, இதுதான் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி சொல்றது முழுசா நீங்க சொல்ற காரணம் என்ன? நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வந்துருக்குது. புதுசாக இப்போ வந்தவன் ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவன் வந்து அரசியலுக்கு வந்த பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி செய்யிருக்கு, டெல்லியில 2வது முறை செய்யிருக்கு. என்ன தெரியுங்களா, பாமர மக்களை, கல்வி அறிவு இல்லாத மக்களை மிரட்டி அந்த இவிஎம் மிஷின். நீங்கள் பாருங்கள், 2-3 பூத்துலலாம் இப்போ வந்து இது வலைதளங்களில் பூத்தில் வந்து அவன் ஆள் ஒரு ஆள் உள்ளே போகிறான், அவனே தான் போட்டு அமைக்கிறான், இவன் கையெழுத்து போட்டுட்டு இவன் நம்மட்டும் வெளியே தள்ளி விடுறாங்க. இதுதான் நடந்திருக்குது. பார்த்து சமூக வலைதளங்களில் வந்து செய்தி இதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் மிரட்டுறது ஒன்று, நீ ஓட்டு போடலன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறது. உனக்கு வந்து எதுவுமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, காங்கிரஸ் வந்தால் மதக்கலவரம் வரும், அந்த கலவரம் வரும்னு அவனை மிரட்டி ஒரு வழி பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மாற்றி சொல்றீங்களே, பிஜேபி வந்தால் தான் மதக்கலவரம் வருது அப்படிங்கிறாங்க. இல்லையா, அவன் சொல்றது இப்போ கூட தான் இங்கே இப்போ இதில் கர்நாடகாவில் எலெக்ஷன் வரும்போது இங்கே மதக்கலவரம் நடக்கும், காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்களான்னு பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன நடந்தது? எதுவுமே நடக்கல. காங்கிரஸ் வந்தது, அதனால் மதக்கலவரம் நடக்குதாங்க, எதுவுமே இல்லை. பொய்யான பரப்புரைகள், பொய்யான தகவல்கள், ஆக்ரோஷமாக பேசுகிற செய்திகள். 15 லட்சம் போடுறேன்னு சொன்னது பொய். அந்த பொய் நாங்கள் பொய்யை தான் சொன்னோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது அமித்ஷா. பிற்காலத்தில் அவர் ஒத்துக்கிட்டார், நாங்கள் நடக்க முடியாத சமாச்சாரத்தை தான் பொய் தான் சொன்னோன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஒரே ஒரே விஷயம், இந்த 15 லட்சம் போறாரு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு 15 லட்சம் நான் செய்யிச்சா போடுறேங்கிற வீடியோ, ஒரு வீடியோ நீங்கள் சார் ஏராளமான வீடியோக்கள் இருக்குது சார், அதுக்கு ஆதாரப்பூர்வமாக காட்டுறேன் சார். நீங்கள் எனக்கு ஒரு 8 மணி நேரம் டைம் கொடுங்க, அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நான் போட்டுக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த வீடியோ கொடுங்க. ஆமாம் சார், இதே செய்தியை தான் எச் ராஜா கிட்ட சொன்னாங்க. எச் ராஜாவும் இதே மாதிரி தான் கேட்டார். கேட்கும் போது அவர் வந்து அதை போட்டு கிளிப்பிங் போட்டு காமிச்சோன்னா அவர் மூடிட்டு சும்மா உட்காந்து அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்தால் ஒவ்வொரு மக்களுக்கு 15 லட்சம் போடுற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா வந்து அதை மீட்டு 15 லட்சம் போடுறங்கிற மாதிரி உங்க வாதப்படியே வச்சுக்கிறோம். என்னுடைய வாதம் இல்ல, நீங்க சொல்றது 15 லட்சம் மீட்டு வந்தால் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. கருப்பு பணத்தை அப்ப மீட்ட முடியல, இல்ல நீ 15 லட்சம் கொடுக்க முடியல, மீட்ட முடியல, அது எதுக்கு வாய் சாப்பிடாது? மீட்டுறேன் ஏன் சொன்ன? முடியாத கதைய முடியலன்னு ஏன் சொன்ன? பொய் தானே அப்போ, பொய் தானே? பொய்ய சொல்லிட்டு ஏன் வந்து அப்ப ஏமாத்துறீங்க? ஓகே சார், கொஞ்சம் இந்த நிலவரத்துல இந்தியா கூட்டணியில வர பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சார்? இந்தியா கூட்டணி அம்மகமா நல்லா இருக்கு சார், இல்லாமலாம் இல்லை சார். இல்லை சார், இப்போ நடந்த இந்த வாரத்தில் நடந்த சூழ்நிலை பார்த்த அப்படின்னா இந்தியா கூட்டணியில் திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி கூட்டணி செய்யாது, வராது. அதாவது இப்போ இல்லை, இந்த 5 மாநிலத்துக்கு வராது, செய்யாதுங்க. ஆனால் வந்து அமோக வெற்றி, அது ஒரு அடின்னு பார்க்கலாங்களா. இரண்டாவது, சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பால் மக்கள் வந்து நம்ம பாதிச்சிருக்காங்க, உண்மையை கண் கூட பார்க்குறாங்க. இந்த ரெண்டுனுடைய பாதிப்பு
வர பார்லமெண்ட் தேர்தலில் இந்தியா கூட்டணி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நிறைய கருத்துக்கள். அந்த கருத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மழை வெள்ளம் வந்தது தமிழ்நாடு, தமிழ்நாடு மட்டும் சொல்றீங்களா ஒட்டு மொத்த இந்தியாவுக்கு? இல்லை, தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 40 MP இருக்கிறாங்க, 40 சீட் இருக்குது. 40 சீட் போனாலும் அந்த இந்திய கூட்டணி 40 சீட் பாதிப்பு தானே? ஒரே ஒரு சீட்டு கூட குறையாது சார். பாண்டிச்சேரி உள்பட 40 சீட்டும் திமுக கூட்டணிக்கு தான் வரும், இந்தியா கூட்டணிக்கு தான் வரும். நீங்கள் அதில் எல்லா அளவு சந்தேகம் வேணும். காரணம் என்னன்னா, மற்ற கட்சியினுடைய செயல்பாடை விட, மற்ற கட்சினா யாரு, அதிமுக தான். இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அவங்க செயல்பாடை விட திமுக ஆட்சி செயல்பாடு நல்லா தான் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி நல்லா தான் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்த திட்டங்கள் நல்லா இருக்கு. ஒவ்வொரு திட்டத்தின் பயனா ஏதோ ஒரு குடும்பத்துல அவங்க பயன்பெற்று இருக்காங்க. அந்த விசுவாசத்துக்கு கண்டிப்பா அவங்க வாக்களிப்பாங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே சார், பொண்ணுல மக்கள்ல வந்து இப்ப நிறைய வந்து மக்கள் எல்லாமே படிப்பறிப்பு வந்துருச்சு, எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வந்து நீங்க நானே பேசுறதுனால வந்து கிடையாது. வருங்காலத்துல மக்களுக்கு யார் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாம் மக்களுக்கு தெரியும். அப்போ தெரியற பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே மாறும். அதனால இந்த மக்கள் வந்து மக்கள் மத்தியிலே விட்டுடலாம். ஆமா, ஓகே, அதுல எந்த இதுவும் கிடையாது, கண்டிப்பா தெரியும். ஏன்னா உள்ளங்கையில உலகத்தை வச்சிருக்கோம். இப்போ உலகையில தட்டின உடனே எல்லாமே சென்னையில மல்ல வேலை பாதிப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் வந்து அவங்க இன்னைக்கும் கூப்பாடு ஓடி, இன்னைக்கு ஒண்ணு இல்லை பாத்தீங்கன்னா, இந்த அறந்தாங்க நிஷா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாளா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலில் வந்து டெய்லி 2 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. இதே இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த விஜய் டியூ புகழ் அந்த பாலாகர் சின்ன நடி பாத்தீங்கன்னா இருந்த பணத்தைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகளை மக்கள் இதில் வந்து மக்கள் காசுடைய மக்கள் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். மக்களுக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்கன்னா, ஒரு 1 கோடி ஒதுக்குறாங்கன்னா அதில் 30 லட்சம் 70 லட்சம் அமைச்சருக்கு இந்த கட்சியை எடுத்துக்கிறாங்க வந்து செலவிடல. ஆனால் சாதாரண பொதுமக்கள் கீழே இருக்கிற மக்களோட மக்களாக இருக்கிற பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த சாதாரண மக்கள் உணர்வுகள் தெரியுது. அவங்க வந்து அவங்க இருந்த கையை சேர்த்து வச்ச பணத்தை கூட கொடுக்குறாங்க. இதே அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தர அந்த பணத்தில் வந்து அதை வந்து எடுத்துக்கிறதால வந்து மக்களுக்கு முழுசாக கொடுக்கறது இல்லைங்கிறதா இல்லை இல்லை மக்களுடைய வாதம். அதே மாதிரியாக தான் இங்கே சென்னையில் வந்து இந்த 4000 கோடி ஒதுக்கி நிதியை ஒதுக்கி இந்த மழைநீர் வெள்ளங்களை தடுக்கிறதுக்கு பிளான் போட்டது வந்து சரியாக வந்து மக்களுக்கு கொண்டே சேர்த்தலை, அதனால வந்து இப்படி ஒரு பாதிப்பு வந்திருக்குன்னு மக்களுடைய வாதம். இதெல்லாம் அந்த மக்கள் பத்தியில் விட்டு எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதுக்கான உதாரணம் நான் சொல்லிடுறேன். பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை வந்து சாதாரண ஆள் இல்லை. கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்த அமைச்சர் தப்பு பண்ணுறாங்க, எந்த அதிகாரி தப்பு பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக கோப்புகளை வந்து கவர்னருக்கு கொடுக்கலாம், கவர்னர் வழியாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியம் கூட நான் இருக்கேன். அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நேத்து கூட பாருங்க, அவருடைய சொந்த காசு செலவு பண்றாரு சார், அவருடைய கை காசு சார், யாருக்கிட்டையும் போய் வந்து டொனேஷன் வாங்கி வாங்கி பண்றதெல்லாம் கிடையாது சார். அவர் கூட 35 வருஷமா நான் அவருடைய டிராவல் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவருடைய கை காசு போட்டு எல்லாம் பண்றாரு. நேத்து அந்த எங்க பகுதியில எல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் பாக்கெட்டு பிஸ்கெட்டு அது இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த கையோட அந்த தூய்மை பணியை எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்றது. சென்னையில் 2 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு 5 பேர் போட்டு நம்ம அதை காமிக்கிறது வந்து எல்லாத்தையும் அண்ணாமலையில இருந்து மற்ற எல்லாத்துக்குமே சொல்றது வந்து அந்த ஏரியா மட்டும் கொடுத்துட்டு வந்து நான் காமிச்சு வந்து வீடியோ எடுத்துக்காங்கன்னு பெரிய மேட்டரா இல்ல. மக்கள் உண்மையிலேயே வந்து சென்னையில் எத்தனை பேர் பாதிப்பால பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீ நேரடியே போய் களத்துல பாத்தீங்கன்னா இதே வட சென்னை, வட சென்னையில் யாரும் வடத்துல போவே இல்லை. அத்தனை நான் இருக்கிற ஏரியாவில் இந்த கோவூர் சைட்ல ஆர்கார் ரோட்ல வந்து யாரும் பார்க்கல. ஆர்கார் ரோட்ல ஒரு சாதாரண ஒரு 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பஸ் போறது கிடையாது. மக்கள் நின்று பரிதவிக்கிற கஷ்டங்கள் நிறைய இருக்கு. அதனால நீங்க உங்க விதத்துல சொல்ல நானும் சொல்லலாம். ஆனா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம மக்கள் மத்தியிலே விட்டுருவோம். நீங்கள் நம்ம இதுக்கு வந்து தகவல் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.